வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஜய் நடிச்சு வம்சி டைரக்ஷன் வந்திருக்க வாரிசுரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பவர் சீட்ல இருக்காது சார், நம்ம பவர் அந்த ரகம். நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கணும். தெரியாதுல வாரிசுடு. ஏன் வாரிசுன்னு சொல்லாமல் தெலுங்கு பட பேர் சொல்கிறேன் பார்த்தீங்களா? எந்த ஒரு தமிழனும் இது ஒரு தமிழ் படம்னு ஏற்றுக்கவே மாட்டாங்க. தெலுங்குலேருந்து டப்பிங் பண்ணி போட்ட படத்தில் விஜயம் உள்ளே இருக்காரு அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த படத்தையே பார்க்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு நம்ம மண்ணுக்கும் மனசுக்கும் சம்மந்தமே இல்லாத, நம்ம ஊர் உறவு மக்கா கிட்டே எங்கேயுமே பார்த்துராத ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தோட கதை இது. இந்த வருஷம் பொங்கல் ரேஸில் வாரிசா துணிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் கருத்து என்னவாக இருந்ததுன்னா, வாரிசு ஒரு அரவைக்காடு, பொங்கல் சரியாக வேவலை, அதுக்காக துணிவு சூப்பராக வந்துருச்சான் பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு அது பரவாயில்ல, அதுலேயும் உப்பு டேஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது வாரிசு போர் அடிக்குது, துணிவு போர் அடிக்கல, அதான் வித்தியாசம். மற்றபடி இந்த ரெண்டு ஹீரோக்களும் சேர்ந்து இந்த இத்து போன பித்தால கூட தான் நம்ம தலையில் கட்டி விட்டாங்க. இந்த கொடுமைகளை பார்க்குறதுக்காக ரெண்டு நாளாக பல பேர் தூங்கலை, அதில் நானும் ஒருவன். ரெண்டு படம் வரதுக்கு முன்னாடி வாரிசு மேலே தான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜயோட வாரிசை கிழிக்காத வாயே இல்லை. இப்போ யாரும் இந்த வாரிசு படத்தை பற்றி பெருசாக பேசுறதில்ல. விஜய் வச்சு லோகேஷ் கனகராஜ் எடுக்க போகிற அடுத்த படமான தளபதி 67 பார்த்துக்கலான்ட்டு விஜய் ஃபேன்ஸே எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஏன்பா, யாராச்சும் இந்த வாரிசு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா, அந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக ஏதாச்சும் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டால், அந்த கொடுமையை ஏன் வாயில் எப்படி சொல்கிறேன் விஜய் ஃபேன்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னா, விஜயன்றதால வாய் திறந்து இந்த குறையை வெளியே சொல்ல முடியல, ஆனால் எங்கள் மனசு என்னவோ குமுறிட்டு தான் இருக்குன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஏன் இத்தனை பேர் கதறாங்கன்னா, ஏன் படம் பார்த்தவங்கள வாரிசு பெருசாக கவர் பண்ணல அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் வாரிசு. இந்த டைட்டிலே ஒரு மந்தமான டைட்டில், என்னதான் இந்த படத்துக்குள்ளே ஒரு ஸ்டைலான ஃபிலிம் மேக்கிங் இருந்தாலும், படம் பார்க்குற தமிழ் ஆடியன்ஸுக்கு யாருக்குமே இந்த படம் பெருசாக ஒட்டலை. நம்ம ஊர் மக்கள் நாட்டாம சூரிய வம்சம் வானத்தை போல முத்துன்னு இதை விட பயங்கர சென்டிமெண்ட் உள்ள படங்களை எத்தனையோ பார்த்துட்டாங்க. அதனால் எடுத்த எடுப்புலையே இதெல்லாம் ஒரு கதை, இந்த கதையை விஜய் கேட்டு 20 இதுவரை நான் கதையே கேட்டதில்லை, அப்படி ஒரு சூப்பர் கதைன்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஆரம்பித்தார். ஆனால் படம் பார்த்த மக்கள், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, என்ன கதை இது, படத்தில் வர ஒவ்வொரு சீனுமே நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதான் அடுத்தடுத்த சீனாக வருது. சரி, அப்படி என்ன தான் கதையை சொல்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரான சரத்குமாருக்கு 3 பசங்க, அதில் கடைசி பையன் தான் விஜய். இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் வேணான்னு குடும்பத்தை விட்டே ஒதுங்கி வாழறாரு. பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்க சரத்குமார் ஒரு காலகட்டத்தில் கேன்சர் வந்துடுது. இந்த மொத்த பொறுப்பையும் யாருக்கிட்ட கொடுக்கலான்னு யோசிக்கும் போது, மொதல் பிறந்த அந்த ரெண்டு பிள்ளைங்களும் தருதலையாக இருக்க பொறுப்பை விஜய் கிட்ட கொடுக்குறாரு. அவர் எப்படி இந்த பிஸ்னஸ் பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் தீர்த்து வச்சாருந்தான் இந்த படத்துடைய மீதி கதை. கதை எப்படி சூப்பரா? இப்பேற்பட்ட தலை சிறந்த கதையில் விஜயை தவிர்த்து யார் நடிச்சிருந்தாலும் சரி, இந்த படம் எடுத்த ஷோவே அட்டர் ஃப்ளாப் ஆகிருக்கும். இன்றைக்கி ஓரளவுக்கு சுமாராக ஓடுதுன்னா, அது விஜயோடைய காமெடி டான்ஸு அந்த ஃபைட்டாலவே தப்பிச்சுது. தமனும் விஜய்க்காக ஒரு சூப்பரான பிஜிஎம் போட்டு, ரஞ்சித் மேனும் ஒரு அட்டகாசமான சாங்கையும் போட்டு படத்தை ஓரளவுக்கு தேத்தி விட்டார். இந்த ஒட்டுமொத்த படத்தில் படம் பார்க்க போன ஆடியன்ஸை விஜய் எந்த இடத்துல திருப்திப்படுத்தி எழுந்து நின்று கைத்தட்டு வச்சாருன்னா, அது அந்த ரஞ்சித் மேன் சாங் தான். அங்கே தான் ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க, வந்ததுக்கு இந்த ஒரு பாட்டாச்சும் இருந்ததுன்னு. அப்படியே திரும்பி துணிவு படத்து போய் பார்த்தோன்னா, அந்த இடத்துல சாங்கு மியூசிக் பிஜிஎம்னு எந்த ஒரு மேஜிக்குமே கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா, ஜிப்ரான் அந்த படத்தை சொதப்பிட்டார் தான் சொல்லணும். ஒரு நல்ல அரிய வாய்ப்பு ஜிப்ரானு கிடச்சிது, அதை அவர் யூஸ் பண்ணிக்கல. யோசிச்சு பாருங்கள், துணிவு படத்துக்கு மட்டும் அனிருத் போட்டிருந்தா அந்த படம் இன்னும் எங்கே போய் நின்றுருக்குன்ட்டு. விஜய் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியை கொடுக்கணும்னு தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் இன்றைக்கி குடும்பங்கள் கொண்டாடுதா பார்த்தீங்கன்னா, உண்மை நிலவரம் என்னென்னா, இன்னும் குடும்பங்கள் தியேட்டருக்கு படம் பார்க்க வரல. பெரும்பான்மை வந்தது எல்லாமே இந்த 2K கிட்ஸ் தான். இந்த 80s கிட், 90s கிட் கூட இந்த மாதிரி காமெடி பண்ணுற விஜயை 20 முன்னாடி தான் பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு விஜய் அது மாதிரி சிம்பிளாக பார்க்குறோன்ட்டு அவங்க ஓரளவுக்கு இதை ரசிச்சுட்டு தான் போனாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க அந்த 2K கிட்ஸான விஜய் ஃபேன்ஸ்க்கு சுத்தமாக இந்த படம் பிடிக்கல. அவங்க விஜய் கிட்ட எதிர்பார்க்குறது மிகப்பெரிய ஆக்ஷன் படம் தான். இப்போ வரைக்கும் இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட பெருசாக கனெக்ட் பண்ணாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, படத்தில் காட்டுற ஃபேமிலி ஒரு ஆர்டிஃபிஷியலான மொக்க ஃபேமிலி. அதை அவ்வளோ எலைட்டாக காட்டுறாங்க. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் சாதாரண மக்கள்கிட்டருந்து ஒதுங்கி வாழ்வாங்க. அதேமாரி சாதாரண மக்களும் அவங்கள ஒதுக்கிட்டு வாழ்வாங்க. இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லைன்ட்டு தனித்தே இருப்பாங்க. அப்படி ஒரு பணக்கார ஃபேமிலியே, ஒரு ஒதுக்கப்பட்ட ஃபேமிலியை தான் இந்தியாவில் பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் வம்சி. அதனால தான் இந்த படத்தை அவ்வளோ எலைட்டாக காட்டிருக்காரு. அதேமாதிரி ஒடுக்கப்பட்டவங்களோட கதையை எடுக்கணுன்னா, பா ரஞ்சித் அட்டகாசமாக எடுப்பார். நம்ம நாட்டில் ஒடுக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகம், அதனால் அந்த கதையை பல பேர் விரும்பி பார்க்கலாம். இந்த ஒதுக்கப்பட்டவங்களாம் ஊருக்கு மொத்தம் 2 பேர் தான் இருப்பான். அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் எவன் எப்படி போனால் என்ன, அவன் 500 லாஸுன்றான், இவன் 5000 லாஸுன்றான். ஏண்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, இவ்வளோ பணத்தை வச்சுட்டு உன்னால் நிம்மதியாக வாழ முடியல. எங்கள் வீட்டில் வந்து பாடுறா,
கேனு தேம்பி தேம்பி அழுகுறவளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு கலாச்சிட்டு போகிறாங்க இந்த படத்தை. சரி, படத்துக்குள்ளே தான் ஒரு பணக்கார குடும்பத்தை காமிச்சிங்க, மற்றதெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தா பிரகாஷ் ராஜ் ஒரு டுபாகூர் வில்லன், அப்புறம் இந்த அண்ணன் தம்பிங்கன்னு காட்டுறாங்க ஒரு சிலரை. எல்லாம் ஈகோவோட சுற்றிட்டு இருக்காங்க, எவனுக்கும் எவன் மேலேயும் பாசமே கிடையாது, அப்பா அம்மா கிட்ட ஒரு பாண்டிங் கிடையாது, பத்தாத்துக்கு சப்பானி மாதிரி ஒரு லவ் போஷன், மொக்க ஹீரோயின் கேரக்டர். இதுக்கப்புறம் என்ன, இப்படி ஒரு கதையில் ஃபைட்டே இல்லைனா இன்னும் ரொம்ப கேவலப்பட்டு போயிடும் குமார்னு டேரக்டர்கிட்ட விஜயை கெஞ்சி கேட்டு ரெண்டு ஃபைட்டை வாலண்டராக வச்ச மாதிரி இருக்குது. ப்ரிடிக்டபிள் ஸ்க்ரீன் ப்ளேவாக இருந்தால் பரவாயில்ல, டயலாக் கூட அடுத்து என்ன பேச போகிறாங்கன்னு பெரும்பாலும் கணிச்சிடுறாங்க. இந்த படத்தில் வர எந்த ஒரு கேரக்டருமே ஒன்றுக்கு ஒன்று கெமிஸ்ட்ரி கனெக்ட் ஆகவே இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்க பாத்ரூம்க்கே கோட்டு சூட்டு போட்டு போகிற ஃபேமிலி இது, அப்புறம் எப்படி நம்மளோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்? 2.5 மணி நேரம் ஓடுற ஒரு காஸ்ட்லியான ஹிந்தி சீரியல் மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் மட்டும் ஒரு நல்ல வில்லன் இருந்தால் ஒரு மினிமம் கேரண்டேஜ் வாங்கியிருக்கோம், அந்த சுவாரஸ்யமும் இந்த படத்துக்குள்ளே இல்லை. இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் டயலாக் போர்ஷனில் கூட பேசி ஜெயிக்க மாட்டாரு, அண்ணன் தம்பிகளை பிரித்து பலவித பலவீனமாக்கி விஜய் குடும்பத்தை குழப்பி அதில் குளிர்கார வேலையை செய்கிறாரு. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், எதுக்கு இந்த அல்ப வேலை அப்படின்னு படம் பார்க்குற எல்லாருக்கும் தோணுது. வாரிசு துணிவு இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகி தொலைஞ்சிடுச்சு. இந்த ரெண்டு கருமத்தை தான் இந்த ராத்திரி ஃபுல்லாக வச்சு ஒட்டியிருந்தீங்களான்னு அவங்கவுங்க ஃபேன்ஸே கலாச்சிட்டு போயிட்டாங்க. படத்தில் எஸ்ஜே சூர்யா கெஸ்ட் ரோலில் வராரு, அந்த சீனையும் ஆஹா ஓஹோன்னு பாராட்டி தள்ளுறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா எதுக்கு அந்த ஆணி வந்தது, எதுக்கு அதை பிடுங்கினானே தெரியல. சும்மா இருந்த மனுஷனை கூப்பிட்டு வச்சு மொக்க பண்ணி அமுச்சு விட்டாங்க. இதில் வேறு இந்த ரெண்டு படத்தில் எது ஹிட்டு எது மிகப்பெரிய கலெக்ஷனு இப்போயே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், பொங்கல் கழித்து எந்த படத்துடைய ஷோ தியேட்டரில் அதிகமாக ஓடுதோ அதான் உண்மையிலே பெரிய ஹிட்டு, அதை பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். இந்த படத்தில் பாட்டை தவிர்த்து நம்ம எல்லோரும் ரசிக்கிற மாதிரி விஜய் ஒரு சில வேலை பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, யோகி பாபும் விஜயும் சேர்ந்து நம்ம எல்லாம் இந்த படம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் கலாய்க்கிறோமோ அது அவங்க ரெண்டு பேருமே ஸ்க்ரீனுக்குள்ளே கலாச்சிக்கிறாங்க. அவங்க அப்படி பேசும்போது அப்பாடா நம்ம மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது, யோ 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 என்னையா படம் எடுக்கிற, இந்த மாதிரி படம் எடுத்தால் எங்கள் ஊர் ஆட்கள்லாம் கலாய்ப்பாங்கயா. சார் படம் முக்கால்வாசி முடிஞ்சிச்சு சார். முடிஞ்சிச்சா, எதையும் மாற்ற முடியாதா? சரி எழுத்து தொலையும்ட்டு விஜயா வாலண்டியராக வந்து இந்த படத்தை கலாச்சார மாதிரி சில டைலாக் போட்டு போகிறாரு. ஸ்டார்டிங் இருக்குது, எண்டிங் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, அப்படின்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி தானே அப்படின்னு கேட்குறாரு நம்மளை. என்ன தான் நம்மளுக்கு இது பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் இந்த படத்துடைய மெயின் வீக்னஸ் எதுனா அவங்க இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்னு சொல்லப்படுற இந்த படத்துடைய எமோஷன் சென்டிமெண்ட்லாம் ஏன் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா, நம்ம ஊரில் அப்பா சென்டிமெண்ட்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. உதாரணத்துக்கு சென்டிமெண்ட்டை முதல்ல நீங்கள் பிடிக்கணும்னா முதல்ல அம்மாவை பிடிக்கணும், இல்லைனா பொண்ணை பிடிக்கணும், அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி, கடைசியாக போனா போகணும்னு வர்றது தான் இந்த அப்பா. ஏன்னா நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அப்பாக்கள்லாம் பெரும்பாலும் காமெடி பீஸ் தான். அவரை வச்சு இவ்வளோ பெரிய சென்டிமெண்ட் பண்ணும்போது இப்போ என்ன சொல்ல வர, நீ வேறு அப்பனை பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு பாதி பேர் அதனாலே கடுப்பாயிட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த படத்தை டிவியில் போடும்போது ஃபேமிலி ஆடன்ஸ் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா மேக்ஸிமம் இந்த படத்தை ஏற்றுப்பாங்க. இன்றைக்கி துணிவு ஹிட்டு வாரிசு ஆவரேஜ்னு சொல்கிறாங்க, சொல்ல முடியாது. ஃபேமிலி கிட்டே பெருசாக ரீச் ஆகி இந்த படம் பிளாக் பஸ்டராகவும் மாறலாம். ஏன்னா விஸ்வாசம் வரும்போது அப்படி தான் ஆச்சு, ஃபஸ்ட்டு ரஜினியோட பேட்டைக்கு தான் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தது. விஸ்வாசம் பரவாயில்லதான் சொன்னாங்க, ஆனால் கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஸ்வாசம் தான் தமிழ்நாட்டில் அதிகம். அது மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும் வாய்ப்புண்டு. ஏன்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகலை. அதுக்கு முக்கிய காரணம் பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு அப்பா உயிரோடு தான் இருக்காங்க. உண்மையிலேயே அப்பா இல்லாதவங்களுக்கு தெரியும் இந்த படத்துடைய வேல்யூ என்னென்னு. அதனாலே ஒரு சிலருக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. அப்பா இழந்தவங்க இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க கேளுங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த படம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இது ஒரு வெற்றி படம் தான். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, விஜய் ஒன்றும் வில்லங்களை கத்தி துப்பாக்கிலாம் வச்சு வீழ்த்த தெரியாத ஆள் கிடையாது. பல வருஷமாக அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு வந்தார். சொல்லப்போனால் அப்படிப்பட்ட படங்கள் நடிக்கிறது தான் ஈஸி, இந்த மாதிரியான ஃபேமிலி ட்ராமா காமெடி சென்டிமெண்ட் பண்ணுறது தான் கஷ்டம். உண்மையான நடிகர்களுக்கு இதோட வேல்யூ என்ன தெரியும், எல்லாம் தெரிஞ்சு இப்படி ரிஸ்க் எடுத்து நடித்து ஓரளவுக்கு அவர் போஷனாச்சு காப்பாற்றினார் தெரியுமா. அதுக்காகவே இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 180 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 20% லாஸ் எதுக்குன்னா நான் சொன்ன அந்த குறைகளுக்காக தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். ஐயா ரப்பி, இப்படி வாங்க, இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால இந்த கோப்பையை அவனுக்கு கொடுக்காதீங்க. நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சர கிண்ண கூட கிடையாதா? இவள அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்காம பாடுற, அதை நினைச்சு பெருமைப்படுறான். நாளாடி பயலை, என்ன பயலை, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில வச்சு கொண்டு விடுவாங்க.